வணக்கம். கால்நடை பண்ணையாளர்களுக்கான எவர்பார்ன் தகவல். தேசிய பால் ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் தேசிய வேளாண் ஆராய்ச்சி மேலாண்மை அகாடமி இணைந்து வரும் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் பால் பண்ணைக்கான ஆன்லைன் ஓபன் கோர்ஸை அறிமுகப்படுத்த உள்ளார்கள். தமிழக அரசின் 1962 இலவச ஆம்புலன்ஸ் சேவை மூலம் தமிழகத்தில் 2 ஆண்டுகளில் 2,53,000 கால்நடைகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் வேலூர், நாமக்கல், திருச்சி, மதுரை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கால்நடை மருத்துவ அவசர உறுதி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மாட்டு சாணத்தால் தயாரிக்கப்படும் பயோகேஸ் மூலம் இயங்கும் காரை தயாரிக்க மாருதி சுசுகி நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. கோசாலை பசுக்களின் பராமரிப்பு முறைகளை மேம்படுத்த கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்துடன் இந்து சமய அறநிலையத்துறை புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது. நாகப்பட்டினம் செம்பனார் ஊராட்சியில் ரூபாய் 48 லட்சத்தில் அமையவுள்ள கால்நடை மருத்துவமனை கட்டுமான பணியை அமைச்சர் சிவவி மெய்யநாதன் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். இத்துடன் இந்த வார தகவல்கள் நிறைவு பெறுகிறது. நன்றி.